ஹலோ ஆல் அண்ட் வெல்கம் பேக் டு மிஸ்டர் எக்ஸ். இன்னைக்கு ட்ரிப்போட மூணாவது நாள் ஷிமோகாவில் சக்ரேபேலு எலிஃபென்ட் கேம்ப் பார்த்துட்டு ஹோட்டலில் செக் அவுட் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. இங்கிருந்து கோவாக்கு 300 கிலோமீட்டர், நார்த் கோவா போறீங்கன்னா இன்னும் அதிக தூரம் போக வேண்டியிருக்கும். கோவா போக ஷிமோகாவிலிருந்து மொத்தம் 3 ரூட் இருக்கு. எப்பவும் போல நான் எல்லா ரூட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல, இன்னைக்கு ஒரே ஒரு ரூட் மட்டும்தான் உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ண போகிறேன். ஷிமோகாவிலிருந்து டைரெக்டாக ஹொனாவர் போயிருங்க. அங்கேருந்து ரைட் எடுத்தீங்கன்னா ஒரே ரோட் தான், நீங்கள் கோவா போயிடலாம். இந்த ரூட்டில் போகிற அட்வான்டேஜ் என்னென்னா, ஃபஸ்ட்டு இந்தியா ஃபேமஸ் ஜாக் ஃபால்ஸை நீங்கள் போகிற வழியில் பார்ப்பீங்க. அடுத்து நீங்கள் கோஸ்டல் சைட்லேயே ட்ராவல் பண்ணுவீங்க, அதனால நீங்கள் அங்கங்கே வந்து கடற்கரையெல்லாம் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் 4-லேன் ரோடு உங்களுக்கு நல்லாவே இருக்கும். என்ன, கொஞ்சம் தூரம் அங்கங்கே ரோட் பேட்ச் ஒர்க்கு அப்புறம் பாலம் எல்லாம் நடந்துட்டுருக்கு. அதர் தன் தட், இந்த ரோடு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒன் ஹவர் போகிற வரைக்கும் ஃபாரஸ்ட் இல்லை இந்த மாதிரி மவுண்டெயின் ஏரியாவில் தான் நீங்கள் முக்கால்வாசி தூரம் ட்ராவல் பண்ணிட்டு இருப்பீங்க. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் வரும். உங்களுக்கு இந்த மாதிரி ரோட்டில் டிரைவ் பண்ண பிடிக்கும்னா ரொம்பவுமே என்ஜாயபிளாக இருக்கும். ரோட்ஸும் நல்லாவே போட்டிருக்காங்க. ஷிமோகாவிலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் வந்திருப்போம். எப்படி சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் தெரியுது பாருங்கள், அதுதான் ஜாக் ஃபால்ஸ். இங்கேருந்து நீங்கள் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டரில் போயிடலாம். இப்போ வாட்டர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், ஸோ இதை இன்னொரு வீடியோவில் நம்ம கவர் பண்ணிக்கலாம். ஒன் ஹவர் தாண்டி கோவா பக்கத்துலேயே வந்தாச்சு. ரோடு ரொம்பவே நல்லாயிருக்கு. நாங்கள் இன்றைக்கி தங்க போகிற இடம் அகோண்டா பீச். அங்கே ஹோட்டல் புக் பண்ணும்போது ஒரே ஒரு ப்ரையாரிட்டி தான் எங்களுக்கு இருந்துச்சு, கவர்ட் பைக் பார்க்கிங் இருந்தால் பெட்டராக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பீச் ஃபேஸ் பண்ணுற ஷாக்ஸில் புக் பண்ணிங்கன்னா பார்க்கிங் வந்து கவர்ட் பார்க்கிங் கிடைக்கிறது கஷ்டம், இல்லை பார்க்கிங்கே தள்ளி தான் பார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தேடும்போது எங்களுக்கு வந்து அப்பாஸ் குளோரிரேண்ட் அப்படிங்கிற ஒரு ரெசார்ட் கிடச்சிது. 4.5 ஸ்டாருக்கு மேலே போட்டிருந்தாங்க. சரி, அதனால் அங்கே புக் பண்ணிட்டோம். இந்த ஹோட்டலில் புக் பண்ணதுக்கு நான் ரொம்ப லக்கின்னு தான் சொல்லுவேன். எனக்கு நடந்த ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்கிறேன். நாங்கள் ஃபஸ்ட் டே போயிட்டு ஹோட்டலில் செக்இன் பண்ணிட்டு போய் பீச்சில் உட்காந்துட்டோம். உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஹோட்டல் வந்துட்டோம். அப்போ திடீர்னு ஹோட்டல் மேனேஜர் வந்து எங்ககிட்ட கேட்டார், சார் உங்கள் பைக் இருக்கா பாருங்கன்னு. என்கிட்ட பார்த்தா இல்லை. சரி வாங்கன்னு ஒரு இடத்த கூட்டிகிட்டு போனார். அங்கே ஒருத்தவங்க வந்தாங்க, ஃபோன் பண்ணார், அவங்க கீ கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. எனக்கு ஒரு செகண்ட் ஒன்றுமே புரியல. பேக்ரவுண்டில் என்ன ஸ்டோரி நடந்திருக்குன்னா, நாங்கள் பீச் போகும்போது நடந்துகிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு இடத்துல என் பைக் கீ மிஸ் ஆகிடுச்சு. மிஸ் ஆகிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். நான் மிஸ் ஆனது கூட ரியலைஸே பண்ணல. அங்கே யாரோ ஒருத்தவங்க கீ எடுத்திருக்காங்க. கீ எடுத்துகிட்டு அவங்க எல்லாத்தையும் விசாரிச்சிருக்காங்க. ஒவ்வொரு ஹோட்டலுக்கும் அவங்க ஏதோ வாட்ஸ்அப் குரூப் இருக்கா எப்படின்னு எனக்கு தெரில, பட் விசாரிச்சிருக்காங்க. அப்போது எங்கள் ஓனர் வந்து சொல்லியிருக்காரு, ஓகே எங்கள் வீட்டில் ஒரு டுகாட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, உடனே வந்து அவர் எங்கிட்ட வந்து கேட்கும்போது எங்கிட்ட கீ இல்லை. இது எல்லாமே ஒரு 1 ஹவரில் நடந்து முடிஞ்சிருச்சு. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நாங்கள் ரெண்டு பேருமே அடிக்கடி ஃபேஸ் பண்ணுற க்வெஸ்சன் இதுதான், கோவாவில் வருஷம் போய் அப்படி என்ன பண்ணுவீங்க, அங்கே என்ன இருக்குது அப்படின்ட்டு. அதாவது ஒன்று சொல்லுவாங்க, கோவா இஸ் நாட் அபவுட் பிளேஸ், இட்ஸ் அபவுட் பீப்புள் அப்படின்னு. அதாவது கோவா வந்து இந்த ஊர் மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற மக்கள் தான்ட்டு. அது உண்மை தான். இப்போ இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட்லாம் வேற எங்கேயா நடந்திருந்தா என்ன இருக்கு யோசிச்சு பாருங்கள். நம்ம ஊரில் கூட தான் நிறைய பீச் இருக்குது, அங்கெல்லாம் நீங்கள் ஷாக்ஸ் போட்டிங்கன்னா கோவா ஆயிருமா? ஆகாது இல்லைங்களா? நீங்கள் நைட் 2 மணிக்கு கூட சேஃபாக பீச்சில் வாக் பண்ணிட்டு வரலாம், எந்த பயமுமே இருக்காது. ரெசார்ட் வந்தாச்சு, வாங்க உள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பைக் இங்கேயே பார்க் பண்ணிக்கலாம். பின்னாடி நிறைய மரம்லாம் இருக்கும், அங்கே கார் பார்க்கிங் நிறையவே இருக்கு. ரூம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தாச்சு, இப்போ ரெசார்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அகோண்டா பீச்சில் இருக்கோம். ஹோட்டல்லேருந்து ஒரு 2 நிமிஷம் நடந்தீங்கனாலே இங்கே வந்துடலாம். இந்த பீச் ஒரு 3 கிலோமீட்டர் லென்த் இருக்கும்.
இந்த பீச்சில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, கோவாவில் மொத்தம் 4 பீச்சில் தான் டர்ட்டில் நெஸ்டிங் நடக்கும். நவம்பர் மந்தில் பீச்சோரமாக வந்து ஆமைகள் முட்டையிடும், அதில் இந்த பீச்சும் ஒன்று. அப்புறம் கோவாவில் இதுவும் ஒன் ஆஃப் த ஒயிட் சேண்ட் பீச். எங்கடா ஒயிட் ஐலண்ட்னு பார்க்காதீங்க, நம்ம ஊர் வெள்ளன்னு வச்சுக்கோமே. பீச்சோட எக்ஸ்ட்ரீம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மலை தெரியுது இல்லையா, அந்த இடத்துல தான் அகோண்டா ரிவர் வந்து கடலில் கலக்குது. அகோண்டா பீச் ரொம்ப ஆழம்லாம் இல்லை, இங்கே உள்ளே போய் நல்லா தாராளமாக ஸ்விம் பண்ணலாம். மெல்வின் ஒருத்தர் எங்களை மீட் பண்ணார், இதே ரிவரில் மோட்டர்லெஸ் போட்டில் எங்களை ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்விம்மிங் கூட்டிகிட்டு போகிறதா சொல்லியிருக்காரு, நாளைக்கு ட்ரை பண்ணலான்னு இருக்கோம். எக்ஸாக்டாக இந்த மலைக்கு பேக் சைடில் தான் கோலா பீச் இருக்குது, நாளைக்கு காலையில் ஃபஸ்ட் திங் அதை தான் பார்க்க போகிறோம். இங்கிருந்து 3 நாளுமே ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் எல்லா நாளும் சன்செட் பார்க்க வந்துடுவோம். இந்த பீச்சை சுற்றி மலையாக இருக்கிறனால இதே பீச்சில் நின்றுட்டு சன்செட் மட்டும் இல்லாமல் சன்ரைஸ் கூட நீங்கள் பார்க்கலாம். கோவாவில் செகண்ட் டே, காலையில் நேரமாக கிளம்பி இப்போ கோலா பீச் போயிட்டுருக்கோம். கோலா பீச் போகிறதுக்கு நீங்கள் மெயின் ரோட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் இந்த மாதிரி ஆஃப்ரோட் ட்ராக்கில் போகிற மாதிரி இருக்கும். காருக்கு பிரச்சனை இல்லை, பட் பைக்கில் பார்த்து தான் போகணும். நிறைய இடத்துல இந்த சறுக்கிற மாதிரி மண்ணெல்லாம் இருக்கும். ஆல்மோஸ்ட் எல்லா காருமே உள்ளே போகலாம். நான் அங்கே பார்க் பண்ணியிருந்தப்போ வேகனார், ஹோண்டா சிட்டி, i20 எல்லா ரேஞ்ச் ஆஃப் கார்ஸும் இருந்துச்சு. ஸோ காருக்கு பிரச்சனை இல்லை, பைக்கை ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலே தெரியும், இந்த இடத்துக்கு மிக்சட் ரிவ்யூஸ் தான் கொடுத்துருப்பாங்க. நிறைய பேர் நல்லா இருக்குன்னு இருப்பாங்க, நிறைய பேர் சுமாராக தான் இருக்குன்னு இருப்பாங்க. அவங்க இது நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு முக்கியமான ரீசனில் இந்த ரோடும் ஒன்று. நீங்கள் இந்த மாதிரி ரோட்டில் ட்ராவல் பண்ண வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அகோண்டா பீச்சிலேருந்து அவங்க வந்து போட்டில் கூட்டிகிட்டு வருவாங்க. ஸோ நீங்கள் அந்த வழியாக வந்துக்கலாம், இல்லை இந்த மாதிரி ரோட்டில் வரதான் ஒரே ஆப்ஷன். இதனால் ஒரு பேட் ரிவ்யூ. ரெண்டாவது, இங்கே அடிக்கடி ஹை டைட் இருக்கும், அதே மாதிரி இங்கே பீச் வாட்டர் கொஞ்சம் டீப், நீங்கள் இதில் ஸ்விம் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்கி தான். கோலா பீச் வந்தாச்சு. இங்கே மொத்தமே ஒரு 10 கார் தான் இருக்கும். இதெல்லாம் பீச்சை பார்க்க வந்தவங்கள இங்கே மோஸ்ட்டாக தங்கியிருக்கவங்க தான். இங்கேருந்து பீச் போனால் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டெப்ஸில் இறங்கி தான் போகணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது கோல்வா பீச் இல்லை, கோலா, COLA, கோலா பீச். பீச்சில் மொத்தமே 2 ரெஸ்டாரண்ட் தான் இருக்குது, ரெசார்ட் ஆப்ஷன்ஸும் கம்மி தான். அதனாலேயே இந்த பீச் எப்போவுமே க்ரௌட் ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த பீச்சோட லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமே 300 மீட்டர் தூரம் தான், 2 சைடு மலை இருக்கும். பீச்சோட பெரிய அட்வான்டேஜு மக்கள் இடமாட்டம் ரொம்பவும் குறைவாக இருக்கிறது தான். நீங்கள் தனியாக என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது சூப்பரான பிளேஸ். கோலா பீச்சோட சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனே இந்த பீச்சுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஒரு குட்டி லகூன் தான். நான் லகூன்னு சொன்னது இந்த குட்டி பேக் வாட்டர் இருக்கிற ஏரியா தான். இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இது சால்ட் வாட்டர் கிடையாது, இது ஃபுல்லாக ஃப்ரெஷ் வாட்டர் தான். இது ரொம்ப ஆழமும் கிடையாது, நீங்கள் குழந்தைங்களோட வந்தீங்கன்னா இங்கே தாராளமாக விளையாட வைக்கலாம். அப்புறம் வாட்டர் கரண்ட்டும் ரொம்ப கம்மி தான், ஃபோர்ஸாலாம் போகாது. இங்கே இருக்கிற சில ரெசார்ட்டில் கயாக்கிங் போட் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் இந்த லகூனில் வந்து கயாக் பண்ணலாம். இங்கே வாட்டரும் நல்லாவே கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் கடற்கரையில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க.